हाँ इंडिया एक्सरसाइज 3.6 ले नेक्स्ट सिक्स्थ सम பார்க்கலாம் ओके इफ ए इक्वल्स टू एक्स बाय एक्स प्लस वन बी इक्वल्स टू वन बाय एक्स प्लस वन प्रूव दैट ए प्लस बी द होल स्क्वायर प्लस ए माइनस बी द होल स्क्वायर डिवाइडेड बाय ए डिवाइडेड बाय बी ईक्वल्स टू टू इंटू एक्स स्क्वायर प्लस वन बाय एक्स स्क्वायर इंटू एक्स प्लस वन द होल स्क्वायर प्रूव பண்ண ओके ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு திஸ் இன் ப்ரூவ் பண்ணும் ஸோ ஆல்ரெடி இந்த பெரிய எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்காங்க ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை ஃபார்ம் ஆக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஏவோட வேல்யூ பிஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ரைட் ஃபஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா திஸ் ஈக்குவல்ஸ் டு திஸ் ப்ரூவ் பண்ணும் ஃபஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ டிவைட் பை பி ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ டிவைட் பை பி ஸோ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மேலே சிம்பிளிஃபை பண்ணேன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டூ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டூ பி ஸ்கொயர் இந்த ப்ளஸ் டூ ஏபியும் மைனஸ் டூ ஏபியும் கேன்சல் ஆகிடும் ஓகே ஸோ இதில் இடத்துல என்ன காமனாக இருக்குது டூ காமனாக இருக்குது இங்கே ஏ ஸோ டூவை வெளில எடுத்துட்டோன்னா என்ன உள்ளே இருக்கும் இங்கே டூ எடுத்தால் ரிமைனிங் ஏ ஸ்கொயர் இருக்கும் இங்கே டூ எடுத்தால் வெறும் பி ஸ்கொயர் இருக்கும் டூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதை நம்ம ஃபர்தராக எதுவும் பண்ண முடியாது ஸோ இதோட நிப்பாட்டிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இதில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன் ஏவோட வேல்யூ என்னது எக்ஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பி ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணேன் இது ஏ ஸ்கொயர்ன்றதால எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அதே போல் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னது பியோட வேல்யூ ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் பண்ணால் ஒன் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ டிவைடட் பை பி ஓகே நம்ம இதுவும் ஒரு சின்ன ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அடிஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இங்கே என்ன இருக்குது எப்படி ஆட் பண்ணணும் டினாமினேட்டர்ஸ் ரெண்டும் சேமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா நியூமரேட்டர்ஸ் ஆட் பண்ணிடலாம் ஓகேவா டினாமினேட்டர் பாருங்கள் ரெண்டும் சேமாக இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கேர் இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கேர் ஸோ ரெண்டுத்தையும் காமனாக போட்டு நியூமரேட்டர் ரெண்டும் ஆட் பண்ணிடலாமா ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கேர் காமனாக போட்டு நியூமரேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஒன் ஸ்கொயர்னா நான் ஒன் தான் ஸோ போட்டாச்சு ரைட் இங்கே என்னது டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் மெத்தடில் ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் இருக்குது டிவிஷன்னா எப்படி பண்ணுவோம் சேம் கான்செப்ட் கீ சேஞ்ச் ஃப்ளிப் கீ அது அப்படியே வச்சு சேஞ்ச் டிவிஷன் சேஞ்ச் டு மல்டிப்ளிகேஷன் அண்ட் திஸ் இஸ் ஃப்ளிப் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒன் ஆகிடுச்சு ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சுன்னா இது எதுவும் கேன்சல் ஆகிடுது வெறும் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை ஒன்னு நான் எக்ஸ் தான் ஆகுது ஓகே ஸோ டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் இருக்குது ஸோ சேம் அகெயின் டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் மெத்தடில் இருக்குது இந்த நம்பர் டிவைடட் பை எக்ஸுன்றது ஓகே அதாவது எக்ஸ் பை ஒன் ஆக்சுவலாக இங்கே இருக்குது ஓகே ஸோ கீப் ஃபஸ்ட் டேர்ம் வச்சுக்கிறோம் டிவிஷன்றது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் இது வந்து எக்ஸ் பை ஒன்னுன்றது ஒன் பை எக்ஸ் ஆகிடும் ஃப்ளிப் ஆகிடும் தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான் நம்ம க்வெஷ்சன் கேட்டதுக்கு வந்து ஹென்ஸ் ப்ரூஃப் என்ன கேட்டிருக்காங்க ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ டிவைட் பை பி ஈக்குவல்ஸ் டு 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அந்த டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஹென்ஸ் ப்ரூ கிளியா என்ன பண்ணணும் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது சிம்பிளிஃபை ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரூவ் பண்ணும் ஓகே